Hi friends, welcome back to our channel. Now, unga Saranya Nataraj. In this video, salicylic acid na enna enna paakaporam. Idu skin ku daily use pannalama. Endha skin type person ku use pannalama. Idellame indha video la paakaporam. Nama channel first time paakuringa na subscribe pannidunga. Marakama bell icon press pannita all angadhim click panni vechukonga. So that nama channel la podra over videos ungalku notification varum. Vaanga ipo video ku la pogalam. Salicylic acid is a BHA, this is an oil sulfur acid. So oily skin is a very important ingredient. Oily skin is a very problem, acne. Acne is a recent sebum production. This is a pores clog and acne is start. Pores are deep and clean, pimples are prevented. In this salicylic acid is used, active pimples are dry and removed. 1-2% advisable na solranga beginners na first use panna start pannumbodhu 1% la irundhu start pannunga adha neenga cleanser la kuda start pannalam cleanser lium salicylic acid vandu irukku so first use pannumbodhu cleanser la irundhu start pannumbodhu unga skin ku adu set aaguma illaya nu neenga therinjikalam active pimples irukkumbodhum kuda use pannalam but harsh ah unga face ah wash panna vendam appadi pannumbodhu pimples la vandu breakouts aagirukum chances vandu irukku. In the salicylic acid daily skincare routine 2 times use panalam but now 1 time use panada prefer pannuven neenga beginners ah irukkumbodhu 1 time use pannunga then 2 times vandu use panna start pannunga morning use pannikalam evening use pannikalam in the product use panna kandipa moisturizer and sunscreen vandu neenga use panniye aganum because salicylic acid vandu oily skin ku rombavume set aagum idhula vandu ungalaoda sebum production ah vandu nalla control panni kodukum unga skin dry aagum so dry ஹம ப்ரிவென்ட் பண்ணனும்னா கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் வந்து நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த சலசிலிக் ஆசிட் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணனும் because இது வந்து ஒரு ஆசிட் சோ உங்க ஸ்கின் வந்து சென்சிட்டிவா ஆகும் அப்போ வந்து நீங்க வெயில்ல போகும்போதோ இல்ல வீட்ல இருந்தாலும் விண்டோஸ் வழியாவும் டோர் வழியாவும் உங்க மேல வெயில் படும்போது உங்க ஸ்கின் வந்து ரெட்னஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் சலசிலிக் ஆசிட் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணனும் இந்த salicylic acid 30% வரைக்குமே இருக்குன்னு சொல்றாங்க பட் நம்ம ஸ்கினுக்கு யூஸ் பண்ணும்போது 2% வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் salicylic acid நீங்க யூஸ் பண்ணணும்னா 20+ ல இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க இந்த salicylic acid உங்களுக்கு மார்க்கெட்ஸ்ல சீரம் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் மாஸ்க் பேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் வாஷாவும் யூஸ் பண்ணலாம் சீரம் அண்ட் மாஸ்காவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த salicylic acid யூஸ் பண்றதால நம்ம ஸ்கினுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு எந்த விஷயங்களை இதை டார்கெட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆசிட் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய போர்ஸ் சைஸை மினிமைஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு இந்த salicylic acid ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய ஆக்னிஸ் வரதை கண்ட்ரோல் பண்ணவும் ஆக்னிஸால் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்கார்ஸ் பிளாக் மார்க்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த salicylic acid யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த salicylic acid வந்து யூஸ் பண்ணலாம் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளமும் க்யூர் பண்ணி கொடுக்கும் சிபம் ப்ரொடக்ஷனை நல்லாவே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதனால் உங்களுக்கு ஆக்னி வரக்கூடிய ப்ராப்ளமில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி எந்த ஸ்கின் டைப் பர்சன் இந்த salicylic acid யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு இது யூஸ் பண்ணலாமா எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு இந்த salicylic acid ரொம்பவுமே செட் ஆகும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிளமிஷஸ் அண்ட் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் செய்யும் இதனுடைய கான்னு பார்த்துட்டிங்கன்னா salicylic acid யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா பிரேக்அவுட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த salicylic acid யூஸ் பண்ணுறதால வெயில் படும்போது ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஆகலாம் மறக்காமல் சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த salicylic acid ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே நல்லது ஆயிலி ஸ்கின் பர்சன் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரே ஒரு சொல்யூஷனாக இந்த salicylic acid வந்து இருக்குது பட் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து அது எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்